அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சவுதி வாழ் தமிழ் மன்ற நண்பர்களுக்கு ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாட்டுமாக. இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு வந்து உங்களை வரவேற்கிறதில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் டெலிகிராமில் நம்ம கேள்வி பதில் நிகழ்ச்சி வந்து தொடங்குகிறோம். இது ஒரு இன்ட்ராக்ஷன் மாதிரி இருக்காது. ஸோ உங்களுடைய கேள்விகளை கொஞ்சம் சுருக்கமாக வச்சுக்கிட்டு பதில் கேட்டிங்கன்னா வசதியாக இருக்கும், மற்றவங்களுக்கும் வாய்ப்பு கிடைத்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஓ ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும், சொல்லுங்க. அலைக்கும் பாய். என் பேர் நைனா முகமது. நான் தம்மாம்ல ஃபேமிலி கூட இருந்தேன். இப்போ நான் ஊர்ல இருக்கேன். ஆக்சுவலா பையனுக்கு வந்து பாஸ்போர்ட் வந்து ஆகஸ்ட் மாதம் எக்ஸ்பைர் ஆகுது. ஸோ இப்போ அவர் ஆல்ரெடி ரீஎன்ட்ரி விசா இருக்கு. இப்போ நான் எப்படி அதை பாஸ்போர்ட் ரினியல் பண்ணா ரீஎன்ட்ரி எக்ஸ்பைர் ஆயிடுமா, இல்லை திருப்பி நான் ரீஎன்ட்ரி இப்போ அதாவது ரீஎன்ட்ரி எக்ஸ்ப இப்போ நான் ரினியூவல் பண்ணிட்டேன்னா ரீஎன்ட்ரி எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா அது பிரச்சனை வருமா, அது கொஞ்சம் விளக்குங்களா எனக்கு? எக்ஸிட் ரீஎன்ட்ரி எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. பாஸ்போர்ட்டு எக்ஸ்பைரி ஆக போகுதா அங்கே டோட்டலாகவே? ஆக போகுதா? ஆமாம், ஆக போகுது. நான் இப்போ ரினியூவல் பண்ணிட்டேன்னா எக்ஸிட் ரீஎன்ட்ரி ரினியூவல் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமா புது பாஸ்போர்ட்டில்? இல்லை, புது பாஸ்போர்ட்டில் பண்ண முடியாது. நீங்கள் புது பாஸ்போர்ட்லாம் அப்டேட்லாம் எதுவும் பண்ண முடியாது. புது பாஸ்போர்ட்டை நீங்கள் வாங்கி வச்சுக்க வேண்டியதான், அவ்வளோதான். பழைய பாஸ்போர்ட்டை அப்படியே தான் இருக்கும். முடிஞ்சதுன்னா நீங்கள் அவங்கள இங்கே ரிட்டர்ன் உள்ளே கொண்டுட்டு வர மாதிரி பாருங்கள். கூடுதலா இருந்தா பாஸ்போர்ட் ரினியூவல் பண்ணிட்டு நான் வந்து அங்க வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஆமா, இங்க சவுதிக்கு வரீங்க, அப்டேட் பண்ணிக்கலாம். ஆமா, சரி பை, ரைட், ஓகே ஓகே பை. அஸ்ஸலாமு அலைக்கும். ஆ ஹலோ, அஸ்ஸலாமு பை. அலைக்கும் அஸ்ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி. சொல்லுங்க. இப்போ ஆக்சுவலி என் ஃபேமிலிக்கு இப்போ பர்மனன்ட் விசா எடுத்திருக்கேன். ஆனால் இன்னும் ஸ்டாப்பிங் பண்ணலை நான். இப்போ ஸ்டாப்பிங் பண்ணதுக்கப்புறம் பஹ்ரீன் வழியாக கூப்பிட்டு வராதா இருந்தால் பஹ்ரீனுக்கு வந்து பை ரோடு வழியாக வரலாமா புது விசா? புது விசா பை ரோடு வழியாக வரலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பட் நீங்கள் அவங்க அங்கே எந்த விதமான டோசேஜ் அதாவது வேக்சினேஷன் எதுவும் போடாட்டி பஹ்ரைனில் ஒரு 14 days ஸ்டே பண்ணணும். அதுக்கப்புறம் சவுதி அரேபியாவுக்குள்ளே வந்து இன்ஸ்டிடியூஷனல் குவாரண்டைன் ஒரு 7 days இருக்கிற மாதிரி இருக்கும். இது நார்மல் கண்டிஷன்ஸ். ஓகே, அது பை ரோட், அது பை ரோட் வரதா இருந்தா இன்ஸ்டிடியூஷனல் குவாரண்டைன் அது எப்படி போய் அப்ளை பண்றது? இன்ஸ்டிடியூஷனல் குவாரண்டைன் நீங்க பிரைவேட்டா அப்ளை பண்ணனும். அதுக்கு தனி லிங்க் இருக்கு. அந்த லிங்க்ல நீங்க போயிட்டு நீங்க பிரைவேட்டா நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். பை ரோட்ல வரதா இருந்தாலும் பிரைவேட் ஹோட்டல்ஸ் நிறைய இருக்கு, அதுல நீங்க அதுக்கேத்த மாதிரி நீங்க அப்ளை பண்ணிக்க வேண்டியதா. சரி, நன்றி பா. ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும் மாரி பாய். அலைக்கும் அஸ்ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி. சொல்லுங்க. அல்ஹம்துலில்லாஹ். இப்ராஹிம் பாய், உங்க கேள்விகளை நீங்க கேட்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் பாய். இப்ப ரிட்டர்ன் போயிட்டு வரலாமா? இப்ப கோயிங் ஒன் வே ரிட்டர்ன் போயிட்டு வரலாமா? வெக்கேஷன் ரெண்டுமே போயிட்டு வரலாமா? ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? பேக்கேஜ் ஜித்தால இருந்தே போறமே ஏதாவது பிளான் இருக்கு? போனதுமே பிளானிங் இருக்கு. போறதுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது, வர்றதுக்கு தான் ப்ராப்ளம். இப்ப போறதுக்கு எல்லாருமே அலோவ் பண்ணிடுவாங்க. ஃப்ளைட் இருந்துச்சுன்னா நீங்க பாட்டுக்கு தாராளமாக போகலாம். ஆனால் வர்றதுக்கு தான் இப்போ பிரச்சனையா இருக்கு. வர்றதுக்கு தான் வந்து ஃப்ளைட்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ வந்தாலும் நீங்க வந்து பேக்கேஜ் மூலமா நீங்க வர மாதிரி இருக்கும், பஹ்ரைன் வழியாக வர மாதிரி இருக்கும். மற்றபடி எல்லா இடத்துலையுமே அவங்க கேன்சல் பண்ணிட்டாங்க. பஹ்ரைன் மூலமா வரும்போது அங்கே ஒரு 14 days ஸ்டே பண்ற மாதிரி இருக்கும். பிசிஆர் டெஸ்ட் எடுக்கணும். சப்போஸ் அங்கே பிசிஆர் டெஸ்ட் எடுக்கும்போது பாசிட்டிவ் ஆச்சுன்னா திருப்பி கண்டினியூ பண்ற மாதிரி இருக்கும் ஸ்டே பண்ணி. அப்புறம் நீங்க திரும்பி சவுதி அரேபியாக்குள்ள வந்த பிறகு உங்களுக்கு சப்போஸ் இம்யூன் கேட்டகரி இல்லாட்டி, விசா விசிட் விசால உள்ளவங்களோ இல்லாட்டி நீங்களோ இருந்தீங்கன்னா இம்யூன் கேட்டகரி இல்லாட்டி நீங்க இன்ஸ்டிடியூஷனல் குவாரண்டைன்ல இருக்கணும். இம்யூன் கேட்டகரியில இருந்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷனல் குவாரண்டைன் தேவை கிடையாது. ஸோ போறதுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, வரதுக்கு தான் பிரச்சனை. ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.
அலைக்கும் சலாம் தலைவர் காத்து சொல்லுங்க பாய். அந்தில் நான் இப்போ பஹ்ரைன்ல இருக்கேன் ஃபேமிலியோட. நான் அடுத்த வாரம் சவுதிக்கு வரதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்க சொன்னீங்க 14 டேஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு அங்க போனாலும் 7 டேஸ் குவாரண்டைன் அவசியம் இல்லீங்களா? 7 டேஸ் குவாரண்டைன் நீங்க இம்யூன் கேட்டகரியில இல்லாட்டி உங்களுக்கு அவசியம். எனக்கு நான் ஒரு டோஸ் போட்டிருக்கேன். நான் எனக்கு தவக்கல்னால இம்யூன் கேட்டகரி இருக்கு. வேலிட் அப் டு நவம்பர் வரைக்கும் இருக்கு. உங்களுக்கு இன்ஸ்டிடியூஷனல் குவாரண்டைன் தேவை கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ். அப்ப ஃபேமிலிக்கு மட்டும் நான் அந்த அக்கமடேஷன் புக் பண்ணா போதும் இல்லீங்களா? ஆமா, ஃபேமிலிக்கு மட்டும் நீங்க புக் பண்ணணும். இன்ஸ்டிடியூஷனல் குவாரண்டைன் 7 டேஸ் புக் பண்ணணும். சரி, ஜஜாக்கல. இன்னொன்று, இன்சூரன்ஸ் எப்படி ஜி? கோவிட் கவர் எங்களுக்கு ஊர்ல சவுதியில இன்சூரன்ஸ் வச்சிருக்கேன், அக்ஸா இன்சூரன்ஸ் வச்சிருக்கேன். இவங்களுக்கு எடுக்கணுமா? அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். அவங்களுக்கு விசிட் விசால இருக்காங்கன்னா அவங்களுக்கு இக்காம ஹோல்டர் தான். இல்லாம இக்காம ஹோல்டர்னா அவங்களுக்கு இன்சூரன்ஸ் தேவை கிடையாது. அவங்களுக்கு நார்மல் இன்சூரன்ஸ் கவரேஜ் கவர் ஆயிடும். அதனால அவங்களுக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் தேவை கிடையாது. சரி ஜி, இப்போ ஃபேமிலிக்கு 2-7 நாள் இருக்க சொல்றீங்க. பிசிஆர் டெஸ்ட் ஃபீ எங்க ஜி? இப்போ நான் காஸ்வேல போறேன், எங்க பே பண்ணுன்ற ஒரு ஐடியா இருக்குங்களா? பிசிஆர் டெஸ்ட் நீங்க பஹ்ரைன்ல தான் எடுக்கணும். பஹ்ரைன்ல பிசிஆர் எடுத்துறேன் இல்ல சவுதியில ரெண்டு எடுக்கணும் இல்லீங்களா? 7 நாள்ல வந்து ஃபர்ஸ்ட் டே அரைவல்ல ஒன்னு அரைவல்ல ஏர்போர்ட்ல எடுப்பாங்க. அதுக்கு அப்புறம் இங்க வந்து இன்ஸ்டிடியூஷனல் குவாரண்டைல இருக்கும்போது அந்த 7th டே எடுப்பாங்க. ஓகே, இப்போ காஸ்வேல வரும்போது ஃபர்ஸ்ட் அங்க எடுப்பாங்கன்னு சொல்றீங்களோ ஃபர்ஸ்ட் டே? ஆமா 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 ஆமா, ஃபர்ஸ்ட் டே அங்க எல்லாட்டி டைரக்டா இன்சூரன்ஸ் குவாரண்டைன் போடும்போது அங்க ஃபர்ஸ்ட் டே அங்க எடுப்பாங்க எப்படியும். அதுக்குள்ள பேமெண்ட் எல்லாமே சேர்த்து நம்ம கட்டற மாதிரி இருக்கும். சோ காஸ்வேல என்ன எடுத்துடுவாங்க? நம்ம இந்த பீப்பிள் இங்க பஹ்ரைன்ல எதுவும் பண்ண வேண்டியது இல்ல இல்லீங்களா? இல்ல, பஹ்ரைன்ல நீங்க பிசிஆர் டெஸ்ட் பிஃபோர் டிராவல் பண்ணி ஆவணும். ஆமா, பிஃபோர் சர்வீஸ் இன்ஷாஅல்லாஹ் அதை எடுத்துக்கிறேன் ஜி. இன்னொரு லாஸ்ட் க்வெஸ்சன் மட்டும், இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் முக்கியம்ல ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் அனுப்பியிருக்கீங்க, அதுல ரெஜிஸ்டர் பண்ண போனா உள்ள வந்து எல்லாமே ரெண்டு டோஸ் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கு. அப்ப எனக்கு வந்து ஒரு டோஸ் நான் இம்யூன் கேட்டகரியில இருக்கேன், எனக்கு அப்ளை ஆகாது இல்லையா? உங்களுக்கு இல்ல, உங்களுக்கு இல்ல. அது யாரெல்லாம் வந்து விசிட்டர் விசா ஹோல்டர்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு தான். தவக்கல்னால அப்டேட் பண்ணாம இருக்கவங்களுக்கு, தவக்கல்னாவோட லிங்க் பண்றவங்களுக்கு மட்டும் தான் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க். தவக்கல்னால லிங்க் பண்ணாதவங்களுக்கு ஒன்னும் ப்ராப்ளம், ஆல்ரெடி லிங்க் ஆயிருக்கவங்களுக்கு ஒன்னும் ப்ராப்ளம் கிடையாது. லிங்க் பண்ணாதவங்களுக்கு தவக்கல்னாவோட லிங்க் பண்றதுக்கு தான் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க். சோ அது கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். நீங்க வந்து நீங்க என்ன பண்ணுங்க, உங்க சகாத்தில மெடிக்கல் ரிப்போர்ட்டை வந்து ஒன்னு எடுத்து வச்சுக்கோங்க. நீங்க இம்யூன் கேட்டகரியில உள்ள அதோடைய லிங்க் நம்ம ஏற்கனவே அனுப்பியிருந்தோம். அதே மாதிரி தவக்கல்னால எப்படி உங்களுடைய மெடிக்கல் ரிப்போர்ட்டை பாக்குறதுங்கிறதையும் அந்த ஸ்டேட்டஸையும் நம்ம எடுத்து வச்சிருந்தோம். அது ஒரு ஸ்கிரீன்ஷாட்டு பிளஸ் சகாத்தியில இருந்து உங்களுடைய இம்யூன் கேட்டகரிக்குள்ள மெடிக்கல் ரிப்போர்ட், அது அழகா பேர் போட்டே வந்துடும். ஆஸ்ட்ரஸெனக்கா இந்த வேக்சின் இந்த டேட்ல எடுத்திருக்காங்க, இம்யூன் கேட்டகரி அப்படின்னு போட்டு இக்காமா நம்பர் எல்லாமே போட்டே வந்துடும். அதை ஒரு பிரிண்ட் எடுத்துங்க, அதுலதான் ஒரு கியூஆர் கோட் இருக்கும், அதுதான் ரொம்ப முக்கியம். அதை ஸ்கேன் பண்ணி தான் அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க. என்ன இஷ்யூனா, பஹ்ரைன்ல வந்து அந்த அங்க சவுதில இருந்து வரும்போதே தவக்கல் நான் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிட்டேன், இம்யூன் கேட்டகரின்னு இருக்கு. தவ இங்க வந்த ரெண்டு ஆப்புமே ஒர்க் பண்ணல பஹ்ரைன். அதுக்கு நீங்க வந்து தெரிஞ்சவங்க மூலமாக அங்க இந்தியால வந்து நீங்க சகாத்தியில சாரி சவுதி அரேபியாவில வந்து தெரிஞ்சவங்க மூலமாக உங்களுடைய லாகின் கொடுத்து அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டை ஒரு தடவை டவுன்லோட் பண்ணிட்டு அந்த டவுன்லோட உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிட சொல்லுங்க. ஓகே, ஹலோ ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். சொல்லுங்க அப்துல் காதர் பாய். அஸ்ஸலாமு அலைக்கும் பாய். பாய், எனக்கு மாஸ்க் போடலன்னு முக்காலப்ப வந்திருக்கு. அது வந்து எனக்கு பேங்க்ல செக் பண்ண தெரியல, அக்காமால செக் பண்ண தெரியல, ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. அந்த இதுல மட்டும் வந்திருக்கு, தவக்கல்னால மட்டும் வந்திருக்கு. நீங்க ஜெனரல் வயலேஷன்ஸ்ல போயிட்டு நீங்க செக் பண்ணி பாத்தீங்களா? பப்ளிக் செக்யூரிட்டி வயலேஷன்ஸ்ல வரும் அது, நார்மல் வயலேஷன்ஸ்ல வராது. அது எங்க கட்டிறது? அது எப்படி? அது வந்து நீங்க பேங்க்ல தான் கட்டி ஆகணும். அந்த வயலேஷன் ஜெனரல் பப்ளிக் செக்யூரிட்டி வயலேஷன்ஸ் அந்த நம்பர் ஐடி போட்டு, வயலேஷன் ஐடி போட்டு தான் நீங்க கட்டணும். வயலேஷன் ஐடி போட்டு கட்டணும். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு பாய். வலைக்கும் அஸ்ஸலாம் தலைவர் வபரகாத்துஹு. சொல்லுங்க பாய். என்னுடைய கொலிக்கு வந்து இப்ப இந்தியால இருக்காங்க, அவங்க ஒர்க்கிங் விசா தான். இப்ப ஆக்சுவலா வந்து அவங்க ஊர்ல வந்து ஒரு வேக்சின் போட்டாங்க கோவிஷீல்டு. இப்ப கம்பெனி வந்து அவங்கள வந்து ரெக்கவர் பண்ற மாதிரி இருக்காங்க. சோ இப்ப இங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து அஸ்யூஷுவல் 14 பிளஸ் 7 டேஸ் குவாரண்டைன் இருக்கும், 21 டேஸ். ஆனா இவங்களுக்கு வேக்சின் எப்படி பாய்? இந்தியால ஒரு வேக்சின் போட்டிருக்காங்க, இங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட வேக்சின் சிஸ்டம் எப்படி இருக்கும், என்ன மாதிரி பண்ணுவாங்க? கோவிஷீல்டு பொறுத்த வரைக்கும் இன்னும் அது தெளிவின்மை தான் இருக்குது. ஓகேங்களா? அதோடைய பிராண்ட் நேம் வந்து ஆஸ்ட்ராசெனக்கா தான். மோஸ்ட்லி எம்ஓஹெச்ல விசாரிச்ச வரைக்கும் இன்னும் எந்த விதமான அப்டேட்டும் நமக்கு தரல. முடிந்த வரைக்கும் ஆஸ்ட்ராசெனக்கா பொறுத்த வரைக்கும் ரெண்டு டோசேஜ் அங்கே இந்தியாவில் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்கன்னா மோஸ்ட்லி இங்கே அக்செப்ட் பண்ணணும். அது கோவிஷீல்டு அதே பிராண்ட் நேமாக இருக்கனால அது மோஸ்ட்லி அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு தான் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் நீங்கள் ஒரு டேஸ் வச்சு தான் போட்டிருக்கீங்கன்னு சொல்கிறீங்க, ஆனால் திருப்பி செகண்ட் டோஸ் போடணுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? அங்கே போட்ட அந்த மெடிக்கல் ரிப்போர்ட் எம்ஓஹெச் அங்கே மினிஸ்ட்ரியில் அப்டேட் பண்ணது அந்த இதில் வந்து அந்த ரிப்போர்ட்டை வந்து நீங்கள் இங்கே 937
மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்துக்கு, சவுதி அரேபியாவில் உள்ள மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்துக்கு 937@moh.gov.sa இதுக்கு இமெயில் அனுப்பி நீங்கள் வந்து இந்த மாதிரி நான் இந்தியாவில் இருக்கும்போது ஒரு ஆஸ்ட்ராஜெனிக்கா போட்டுட்டேன், ஃபர்தராக எனக்கு செகண்ட் டோசேஜ் வந்து இங்கே சவுதி அரேபியாவில் போட போகிறேன். இது நார்மலாக நார்மல் வேலைப்பா இக்காமா ஹோல்டர்ஸில் இருக்க வேலை பார்க்குறவங்களும் சரி, மற்ற யாராவது செகண்ட் டோசேஜ் இங்கே கம்ப்ளீட் பண்ணணும்னு விருப்பப்பட்டாலும் சரி, அவங்களுக்கு இந்த ப்ரொசீஜர் 937@moh.gov.saக்கு நீங்கள் இமெயில் அனுப்பி கேட்க இது பண்ணணும். ஃபர்தராக நீங்கள் 937க்கு கால் பண்ணி நீங்கள் வந்து ஒரு ரெக்வஸ்ட் நம்பர் கம்ப்ளைண்ட் நம்பர் மாதிரி ஒன்று வாங்கி வச்சுக்கிறது நல்லது. யூஸ்வலாக கால் பண்ணால் எடுக்கவே மாட்டாங்க, 30 minutes-40 minutes வரைக்கும் பிஸியாக தான் இருக்கும். ஏன்னா நிறைய நபர்கள் கால் பண்ணிட்டு இருக்கனால அவங்களுக்கு எப்பவுமே பிஸியாக தான் இருக்கும். ஸோ கம்ப்ளைண்ட்ஸுக்கு 5 நீங்கள் கால் பண்ணுற மாதிரி, 5 சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், 5 நம்பர் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அங்கே அவங்கக்கிட்ட இருந்து அந்த ரெக்வஸ்ட் நம்பரை வாங்கி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் 937@moh.gov.sa நீங்கள் மெயில் அனுப்பி நீங்கள் இது பண்ணி எல்லாம் ப்ராசஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அவங்க அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தவக்கல்னாவோட லிங்க் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க செகண்ட் டோசேஜுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இதுதான் வேறு ப்ரொசீஜர், செகண்ட் டோசேஜுக்கு இங்கே கம்ப்ளீட் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு இதுதான் ப்ரொசீஜர். மற்றபடி அவங்களுக்கு புது விசாவாக இருந்தாலும் அவங்களுக்கும் இதே ப்ரொசீஜர் தான் வரும். நீங்கள் வந்து ஆனால் ஃபர்ஸ்ட் டோஸ் மட்டும்தான் அவங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறீங்க கோவிஷீல்டு. ஸோ அதனால் அவங்க பஹ்ரைனில் 14 days ஸ்டே பண்ணிவிட்டு அப்புறம் 7 days இன்ஸ்டியூஷனல் குவாரண்டைன் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் உள்ள சவுதி அரேபியாவுக்குள்ள நீங்கள் நார்மலாக ப்ராசஸ் பண்ண முடியும். வலைக்கம் சலாம் தலைவர். ஓகே, இப்போ இந்த 20th அப்புறம் இன்னையில இருந்து வந்து ஒரு நியூ ரூல் ஒன்னு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அப்படின்றாங்க. சோ இப்போ நான் இப்போ பஹ்ரைன் போயிட்டு வரமா இருந்தாலும் நான் 7 days குவாரண்டைன் இருக்கணுமா, இன்ஸ்டிடியூஷனல் குவாரண்டைன் போகணுமா? இம்யூன் கேட்டகரியில இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான இன்ஸ்டிடியூஷனல் குவாரண்டைனும் கிடையாது. நீங்க ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டோஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? இல்ல, இன்னும் இருக்கல. ஃபர்ஸ்ட் டோஸ் கம்ப்ளீட் பண்ணாட்டி கண்டிப்பாக நீங்க இன்ஸ்டிடியூஷனல் குவாரண்டைன் இருக்கணும். அப்படிங்களா? ஓகே. இப்போ என்னோட ஃபேமிலி வந்து இப்போ இங்க எதுல பஹ்ரைன்ல இருக்காங்க, அவங்க ரெண்டு பிள்ளைங்க வந்து இதுல இருக்கு, நம்ம விசிட் விசால மல்டி அடிச்சிருக்கு. அவங்க வந்து பை காஸ்ட்வே டிராவல் பண்ண முடியுங்களா இல்ல ஒன்லி பை த்ரூ ஏர்போர்ட் தான? போறதுக்கு டிராவல் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. ஆனால் திரும்பி ரிட்டர்ன் வரணும்னா இம்யூன் கேட்டகரியில் தவக்கல் நாளில் இருந்தா இல்லாட்டி வேக்சின் கம்ப்ளீட் பண்ணியிருந்தா, அவங்க சொல்லியிருக்கிற அந்த வேக்சின்ஸை கம்ப்ளீட் பண்ணியிருந்தா மட்டும்தான் அவங்க வந்து திரும்பி சவுதி அரேபியாவுக்குள்ள இன்ஸ்டிடியூஷனல் குவாரண்டைன் இல்லாமல் வர முடியும். அப்படி இல்லாட்டி அவங்களால வர முடியாது. அவங்க இன்ஸ்டிடியூஷனல் குவாரண்டைன் 7 days கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வர முடியும். ஸோ இதுதான் கண்டிஷன்ஸ். நான் தவக்கல் நாளில் இங்கே சவுதி அரேபியாவில் இருக்கிறவங்க தவக்கல் நாளில் வந்து அந்த இம்யூன் கேட்டகரி கிரீன் கலர் இருக்கணும். வந்து இப்போ வேக்சினேஷன் வந்து போடலன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் ஏரியாக்குள்ள வந்து நுழையக்கூடாது 1st August அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிக்காங்கல்ல. இது வந்து ஹாஸ்பிட்டலுக்கும் பொருந்துமா அப்படிங்கிறது என்னோட கேள்வி. ஏன்னா என் ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட் ஆகுறதுனால இன்னும் வந்து அதை பற்றி டிசைட் பண்ணல, என் ஒய்ஃப் எடுக்கலாமா இல்லையான்ட்டு. ஸோ ஹாஸ்பிட்டல் பொருந்துமா இருக்கு? கண்டிப்பாக August 1st எல்லா இடத்துக்குமே பொருந்தும் இது. பட் ப்ரெக்னன்சி உள்ள எமர்ஜென்சி கேசஸ்க்கு அவங்க எந்த அளவுக்கு அதை இக்னோர் இது பண்ணுவாங்க அப்படிங்கிறத நமக்கு தெரியாது. மோஸ்ட்லி அது குறித்தான தகவல்கள் எதுவும் வரலை. என்ன மாதிரி எமர்ஜென்சி கேஸ்னாலும் கண்டிப்பாக எல்லாருமே எடுக்கணும், ப்ரெக்னென்ட் லேடிஸும் எடுக்கலாம் அப்படிங்கிறத ஆல்ரெடி மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. ப்ரெக்னென்ட் லேடிஸுக்கும் பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணுறவங்க மதர்ஸும் இது எடுக்கலாம், வேக்சினேஷன் எடுக்கலாம், அதில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லி கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. நீங்க டாக்டர்ஸ் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு நீங்க வந்து வேக்சினேஷன் எடுக்க, அலர்ஜிஸ் எதுவும் இல்லாட்டி நீங்க டாக்டர்ஸ் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு கூட ஒரு தடவை ஒரு 2 கன்சல்ட் பண்ணிட்டு நீங்க வேக்சினேஷன் எடுக்கிறது குறித்து நீங்க இது பண்ணுங்க. ஓகே, வலைக்கம் சலாம் தலைவர் காத்து. வந்து இன்ஸ்டிடியூஷனல் குவாரண்டைன் மாத்தணும் அப்படிங்கறாங்க. ஆமா, அது வந்து சவுதி கவர்மெண்ட் ஏதோ அப்ரூவ்டு அக்கமடேஷன் பிளேஸ் இருக்குங்களா இல்ல இது? ஆமா, இது குறித்து லிஸ்டட் அவ ஏற்கனவே அனுப்பிவிட்டோம். இன்ஷால்லா கூட ஒரு தடவை வேணா நம்ம அனுப்பி விடுறோம். ஆல்ரெடி அந்த லிங்க் இருக்கு, அந்த லிங்க் உள்ள ஹோட்டல்ஸ் அந்த டீடைல்ஸ் மட்டும்தான் நம்ம அக்செப்டட், அங்கதான் கூட்டிட்டு போவாங்க. நீங்க எங்க போர்ட் ஆஃப் அரைவல் இருக்கீங்களோ அந்த போர்ட் ஆஃப் அரைவல் தான் வந்து இன்ஸ்டிடியூஷன் குவாரண்டைன் இருக்கணும். அதை விட்டு வேற எங்கேயும் ரூம் போக முடியாது. சப்போஸ் நீங்க காஸ்வே வழியா வரீங்க, பஹ்ரைன் காஸ்வே வழியா வரீங்கன்னா தமாம் கோபார் அந்த சுற்று வட்டாரத்தில் மட்டும்தான் நீங்கள் வந்து இன்ஸ்டியூஷனல் குவாரண்டைன் பண்ண முடியும். ஈவன் தோ நீங்கள் ரியாத் இல்லாட்டி அபுஹா ஜித்தா வேற எங்கேயாவது இருக்கீங்க, நான் ஜித்தாவில் போய் இன்ஸ்டியூஷனல் குவாரண்டைன் இருந்துக்கிறேன் அப்படின்னா இருக்க முடியாது. நீங்கள் எங்கே வரீங்களோ அந்த இடத்துல தான், போர்ட் ஆஃப் என்ட்ரியில் தான் இன்ஸ்டியூஷனல் குவாரண்டைன் இருக்கணும். நீங்கள் ஃப்ளைட்டில் வந்து ரியாத்துக்கு வந்து இறங்குறீங்க, நீங்கள் கசீமுக்கோ இல்லை ஹைலுக்கோ போகணும் அப்படின்னாலும் நீங்கள் ரியாத்தில் வந்து இறங்கினால ரியாத்தில் உள்ள இன்ஸ்டியூஷனல் குவாரண்டைன் தான் புக் பண்ணணும், வேற எங்கேயும் புக் பண்ண முடியாது. இதுதான் கண்டிஷன்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
அலைக்கம் சலாம் வரகாத்து. பாய், நான் வந்து இப்போ இங்கே சவுதி வந்து எனக்கு பாசிட்டிவ் காட்டுனுச்சு, அதுக்கப்புறம் 10 டேஸில் எனக்கு வந்து டார்க் க்ரீனாக மாறிடுச்சு தவக்கல்னால. ஓகே, பிறகு வந்து இப்போ 14 டேஸும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. என்னுடைய கம்பெனி மறுபடியும் பிசிஆர் டெஸ்ட் எடுத்துகிட்டு வர சொல்லுது. அது அஃபீஷியலானதாக என்னன்னு தெரியல, ஆனால் பிசிஆர் டெஸ்ட்டு மறுபடி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் அதில் நெகட்டிவ் வராமல் மறுபடி பாசிட்டிவ் காட்டுனுச்சுன்னா மறுபடி குவாரண்டைன் இருக்கிறது கட்டாயமாக இல்லைன்னா? கிடையாது கிடையாது. ஆஸ்பர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் பிரகாரம் 14 டேஸ்க்கு அப்புறம் பிசிஆர் டெஸ்ட் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த மாதிரி கம்பெனி வற்புறுத்தவும் கூடாது, ஓகேங்களா? அப்படி வற்புறுத்தினா அது இல்லீகல். நீங்கள் 937 கால் பண்ணி கம்ப்ளைண்ட் கூட பண்ணலாம் கம்பெனியை எதிர்த்து. அப்படி அவங்க ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு வேண்டி எடுக்க சொல்கிறாங்கன்னா நீங்கள் நார்மலாக இந்த பப்ளிக் மாஸ் ஹெல்த் டெஸ்டிங்கில் போயிட்டு நீங்கள் எடுக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் அதில் ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. நீங்கள் தாராளமாக அதை எடுத்து ஃபர்தராக வந்து நீங்கள் அவங்களுக்கு அந்த ஜஸ்ட் ரிப்போர்ட்டை காட்டலாம். 14 டேஸ் ஆயிடுச்சுனாலே மோஸ்ட்லி அது வந்து நெகட்டிவ் ரிப்போர்ட் காட்டுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. டோட்டலாக 15th டே நீங்கள் போய் எடுங்க. ஸோ அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது, ஓகேங்களா? ஆஸ் பர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அட்வைஸ் பிரகாரம் ஈவன் தோ அது பாசிட்டிவ் காட்டினாலும் உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. நீங்கள் திருப்பி 7 டேஸ் குவாரண்டைன் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. திருப்பி ஒரு 3 டேஸோ இல்லை 4 டேஸோ கழிச்சு நீங்கள் திருப்பி ஒரு டெஸ்ட் எடுக்கலாம். அப்படி இல்லைனாலும் டெஸ்ட் எடுக்காமல் டைரெக்டாக போய் நீங்கள் வந்து சொல்லலாம். நீங்கள் கம்பெனிக்கிட்ட நீங்கள் காட்டுங்க, இம்யூன் கேட்டகரி எனக்கு வந்துருச்சு, நான் 14 டேஸ் ஆல்ரெடி குவாரண்டைன் முடிச்சுட்டேன், ஃபர்தராக எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள், ஓகே? அரிப்பா, இப்போ நான் எக்ஸிட்ல போறேன், இப்போ ஃபர்ஸ்ட் டோஸ் மட்டும் தான் போட்டிருக்கேன், செகண்ட் டோஸ் கண்டிப்பா போட்டுட்டு தான் போகணுமா இல்ல வந்து தேவையில்லையா? தேவையில்லை. இம்யூன் கேட்டகரி இருந்தாலே போதுமானது, மற்றபடி வேற எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நார்மலா எல்லாருக்குமே இந்த கண்டிஷன்ஸ் தான். இம்யூன் கேட்டகரி இருந்தாலே போதுமானது. நார்மல் ஏர்போர்ட் அக்சஸ் பண்றதுக்கோ இல்லாட்டி போர்டிங் பாஸ் வாங்குறதுக்கோ இம்யூன் கேட்டகரி இருந்தா போதுமானது. இம்யூன் கேட்டகரியில தான் பாய் இருக்கு. ரெண்டாவது பாய், இப்ப நம்ம நாட்டுக்கு போறதுக்கு இப்ப என்ன நம்ம டாக்குமெண்ட் பாய் ரெடி பண்ணணும்? இல்ல, என்னென்ன டாக்குமெண்ட்னா பிசிஆர் டெஸ்ட், தமிழ்நாடு இ பாஸ், அப்புறம் ஏர் சுவேதா ஃபார்ம், அந்த நீங்க எடுத்த அந்த பிசிஆர் டெஸ்ட்டை ஏர் சுவேதா உடைய லிங்க் பண்ணி ஒரு இது எடுத்துக்க வேண்டியதான். மற்றபடி வேக்சினேஷன் போட்டிருந்தீங்கன்னா அந்த வேக்சினேஷனுக்குள்ள அந்த சர்டிபிகேட்டை கையில வச்சுக்கிறது நல்லது. சகாத்திலேருந்து டவுன்லோட் பண்ணி கையில வச்சுக்கிறது நல்லது. நீங்க வேக்சினேஷன் போட்டு 14 டேஸ் கம்ப்ளீட் பண்ணணும். இதுதான் கண்டிஷன்ஸ், மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது. எல்லாமே நீங்களே பண்ணலாம், எல்லாமே ஈஸி தான். நம்ம இது குறித்து நம்ம ஏற்கனவே டீட்டெயில்ஸ்லாம் நம்ம கொடுத்துருக்கோம். பழைய நடைமுறை தான், மற்றபடி வேற எந்த ஒரு புதிய நடைமுறையும் கிடையாது. பழைய நடைமுறை தான். ஓகே ஓகே, இஸ்லாம்.